கனடாக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா டாப் ஃபைவ் ஈஸியஸ்ட் வேஸ் இருக்கு, அதான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்பர் ஃபைவ், பிசினஸ் இமிகிரேஷன் ப்ரோக்ராம். நீங்க ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கனடாவில் ஸ்டார்ட் அப் விசா ப்ரோக்ராம் மூலமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நீங்க இமிகிரேட் ஆகலாம். இது ஏன் ஃபைல் இருக்குது அப்படின்னா ரெண்டு ரீசன். ஒன்று வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கனடாக்கு கொண்டு வரணும். நம்பர் டூ, இதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் பேக்லாகில் இருக்குது, ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க, இல்லை மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷனை ப்ராசஸே பண்ணுறது கிடையாது. நம்பர் ஃபோர், எல்எம்ஐஏ மூலமாக ஒர்க் வீசாவில் நீங்கள் கனடாக்கு வரலாம். இதை பற்றி போன வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் த்ரீ, ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம். கனடாவில் இருக்கிற ப்ராவின்சஸ்லாம் பிஎன்பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற ஃபீச்சர் வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற ப்ராவின்சஸ்க்கு நீங்கள் இமிகிரேட் ஆகலாம், அங்கே இருந்துட்டு நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாகவும் ஆகலாம். நம்பர் டூ, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. இது மூலமாக நீங்கள் கனடாவுக்கு டைரெக்டாக பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாகவே வரலாம். எப்படி இங்கே பிஆர் வாங்குறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, லிங்க் பயோவில் இருக்குது. நம்பர் ஒன், ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம். உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாவோ இல்லை கெனடியன் சிட்டிசனாவோ இருந்தாலோ அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். அது மூலமாக நீங்கள் கனடாவுக்கு டைரெக்டாக பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாவே வரலாம். இந்த அஞ்சு வயசு உங்களுக்கு செட் ஆகல, இல்லை இப்போ தான் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க கனடாவுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டடி வீசா மூலமாக கனடாவுக்கு வந்து படித்து இங்கே ஒரு ஜாப் வாங்கி அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் எடுக்கிறது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கனடா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.